பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, வெற்றிகரமாக ஓடித்து. அடுத்தது இப்போ PS2 நம்ம எல்லோரும் வீகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆச்சு, இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போகுது. அதில் வந்து முக்கியமான கேரக்டர்னு பார்த்தோம்னா வந்து வந்தியத்தேவர் தான் வந்து கதையில் நாவலில் ஹீரோவாக இருப்பார். பொன்னியின் செல்வனாக நான் அவர் வந்து அவர் அவரோட அஃப்கோர்ஸ் மச்சான்றதுனால அவர் வர, பட் நாவல் வந்து இவர் சுற்றி தான் இருக்கும். ஸோ அந்த பட் கேரக்டர் வந்து சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ ராஜராஜன் கேரக்டரை வந்து கல்கி அவர்கள் வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் பர்சனாக தான் எழுதியிருப்பார். ப்ளஸ் ஒரு பணிவை வந்து நல்லா வெளில கொண்டிருப்பார் அந்த கதையிலே. நாவல்லே வந்து அவரோட இதுவே என்னென்னா, அந்த கேரக்டரோட சிறப்பம்சமே என்ன அப்படின்னா, ராஜராஜஸ்வரனை பார்த்து அவ பார்க்குற வரைக்கும் எல்லாமே வந்து ஒழிக ஒழிகம்பாங்களாம். ராஜராஜஸ்வரனை பார்த்த உடனே வந்து எல்லோரும் வந்து மனம் மாறி வாழ்க வாழ்க அப்படிம்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பணிவு அவர்கிட்ட இருந்த பணிவை தான் வந்து நல்லா கரெக்டாக அவரை வெளிப்படுத்தியிருப்பார் நாவலில் கல்கி அவர்கள். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து இது பண்ணணும் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக மாதிரி ஒரு ஜெயம் ரவி ஒரு சாஃப்டான ஒரு ஹீரோ தான் நமக்கு தேவை. அஃப்கோர்ஸ் எஸ் ஆக்டட் இன் ஆக்ஷன் மூவிஸ் தான் நடிச்சிருக்காரு, பட் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக ஜெயம் ரவி மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தான், கரெக்டான ஒரு ஆப்டான பர்சன் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவர் கவனிச்சிங்கன்னா வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து காதல் ஹீரோ மாதிரி தான் நடிச்சிருக்காரு. ப்ளஸ் ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்க மாட்டேன் இந்த படத்தையும் கவனிச்சுன்னா ஒரு சட்டிலெலாம் ப்ளே பண்ணுறப்பார். கவனிச்சிங்கன்னா ரொம்ப வந்து ஒரு இது ஆர்ப்பாட்டமாக இல்லாமல் ஏன்னா அவர் இன்ட்ரோ வந்து கவனிச்சிங்கன்னா வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருக்காது. ஒரு யானை பார்க்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க, அவர் மார வேஷத்தில் வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க அவர். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ஹீரோ அப்படி கொண்டனோம்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய ஹீரோவை போட்டிருந்தாங்கன்னா அது அந்த கேரக்டர்மாக வெயிட் ஆகி அது சுற்றி வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த நாவலே அவர் கல்கி எப்படி எதிர்ப்பாருன்னு பார்த்தோம்னா எல்லா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். எந்த கேரக்டருமே ரொம்ப பெருசாக வந்து காமிச்சிருக்க மாட்டார். மெயினாக அவர் காமிச்ச கேரக்டர் வந்து ஊமை ராணி கேரக்டர். அதுதான் வந்து நம்ம ஐஸ்வர்யாய்க்கு கொடுத்துட்டாங்க கரெக்டாக. குவைட் ஆப்டும் சொல்லலாம் ஐஸ்வர்யாய் வந்து அந்த ரோலில் ஆப்டாக. ஸோ அதான் டெஃபினட்டாக வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லணும் மணிரத்னம் கிட்ட. வந்து கரெக்டாக யோசிச்சு போட்டிருக்காருன்னு சொல்லலாம் ஜெயம் ரவியை. வேறு யார் போட்டாலும் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பெருசாக போய் மற்ற கேரக்டர்லாம் வந்து அங்கி இல்லை நிறைய காம்படிஷன் வந்திருக்கும் இதில். ஸோ கரெக்டாக அவர் போட்டதை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் வேர் யுவர் மாஸ்க் அட் ஆல் டைம்ஸ். டோன்ட் கோ அவுட் அன்னெசரலி. தட்ஸ் த வே யூ கேன் ஸ்டாப் த ஸ்ப்ரெட் ஆஃப் கோவிட். Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.